ஓம் ஸ்ரீ சாய்ராம் சுவாமியின் பொற்பாத கமலங்களில் எனது அநேக கோட்டி நமஸ்காரங்கள் தர்மோ ரக்ஷத்தை ரக்ஷிதகா அப்படின்னு சொல்கிறோம் நம்ம ஒரு நல்ல விஷயம் பண்ணால் அந்த நல்ல விஷயம் நம்மளை காக்கும் அதே மாதிரி தான் நம்ம இயற்கையை பாதுகாத்தா இயற்கை நம்மளை பாதுகாக்கும் சுவாமி லவ் ஆல் சர்வால்னு அடிக்கடி சொல்வார் ஆல் அப்படின்னா நேச்சரும் இன்க்ளூடட் தானே ஸோ லவ் நேச்சர் சர்வ் nature, ஆகிடுறது இல்லையா சுவாமி நைன்டீன் நைன்டி த்ரீயில் ஒரு டிஸ்கோர்ஸ் சொல்கிறச்ச மேன் நேச்சர் காட் இதுக்கான ரிலேஷன்ஷிப்ஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றாரு அந்த டிஸ்கோர்ஸ்ல சுவாமி என்ன சொல்றாரு அப்படின்னா நம்ம நேச்சரை பாதுகாக்கணும் அதை எக்ஸ்பிளாய்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு இன்ஃபேக்ட் சுவாமி அந்த டிஸ்கோர்ஸ்ல ஓசோன் லேயர் டெப்ளீஷன் பற்றிலாம் கூட பேசியிருக்காரு சரி இந்த நேச்சரை சுவாமி எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு அப்படின்றதுக்கு ஒரு கதை ஒரு வாட்டி சுவாமிகிட்ட ஒரு டிவோட்டி போய் கேட்டாரா சுவாமி நீங்கள் இவ்வளோ கம்மியாக சாப்பிட்றே உங்கள் பாடியும் பஞ்சபூதங்களால் ஆனது தானே நீங்கள் இவ்வளோண்டு சாப்பிட்டா அதுக்கு எப்படி சக்தி கிடைக்கும் அப்படின்னு சுவாமி சிரிச்சுண்டே சொன்னாரா பஞ்சபூதங்கள் எனக்கு சக்தி இல்ல நான் தான் பஞ்சபூதங்களுக்கு சக்தி கொடுக்குறேன் அப்படின்னு இந்த பஞ்சபூதங்கள் என்னென்ன அப்படின்னா நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் இதில் முக்கியமானது நம்ம மதர் ஏர்த் தான் அவங்க பஞ்ச மாதாவில் கூட ஒன்றுதா பூ மாதா கூட சரி இந்த மதர் ஏர்த்தை எப்படி ப்ரொடெக்ட் பண்றது சுவாமி ட்ரீஸை பற்றி ஒரு அழகான வார்த்தை சொல்வார் என்னன்னா மரங்கள் வந்து தியாகத்தோட ஒரு ஃபார்ம் எம்பாடிமெண்ட் ஆஃப் சாக்ரிஃபைஸ் அப்படின்னு சொல்லுவார் ஒரு மரம் அப்படின்றது தனக்குன்னு தானே எதையுமே வச்சுக்கிறது இல்லை அது எல்லாத்தையுமே அடுத்தவங்களுக்கு கொடுக்குறது அப்படின்னு சொல்கிறாரு ஸ்ரீ சத்யசாயி சென்ட்ரல் ட்ரஸ்ட் சுவாமியோட நைன்டி செவன்த் பர்த்டே அதாவது டுவெண்ட்டி தேர்ட் நவம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ அன்னைக்கு ஒவ் ஒரு கமிட்மெண்ட் பண்ணோம் என்ன அப்படின்னா சுவாமியோட சென்டினரி பர்த்டேயான டுவெண்ட்டி தேர்ட் நவம்பர் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ்க்குள்ளே நம்ம பூமி தாயை அழகாக ஒரு கோடி மரம் வச்சு அலங்கரிப்போம் அப்படின்னு இந்த ப்ராஜெக்ட்க்கு பேருதா தான் ஸ்ரீ சத்யசாய் பிரேமத்தரு கரண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி ஃபார் இந்தியாவில் மட்டும் க்ளோஸ் டு ஒன் பாயிண்ட் செவன் ஃபைவ் லேக்ஸ் மரத்தை நம்ம ஸ்ரீ சத்யசாய் பிரேமத்தரு ஆப் மூலயமா ஜியோ டேக் பண்ணியிருக்கோம் நம்ம தமிழ்நாடுல கூட 13,000 தௌசண்ட் மரம் கண்டு நட்டுருக்கோம் அண்ட் க்ளோஸ் டு ஃபோர் தௌசண்ட் மரத்தை ஜியோடேகும் பண்ணியிருக்கோம் ட்ரீ பிளான்டேஷன் பற்றி பேசும்போது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பர்ஸ்னாலிட்டியை பற்றி ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அவங்க பேர் குமாரி பிரசித்தி சிங் இவங்களுக்கு ரெண்டு வயசுலேருந்தே நேச்சர் மேலே ரொம்ப லவ்வான் நாலு வயசுலேருந்தே மரம்லாம் எப்படி வளர்க்கணும்னு கற்றுட்டு ஆறு வயசில் ஒரு டார்கெட் வைக்கிறாங்க அந்த டார்கெட் என்னென்னா ஒரு லட்சம் மரம் நடணும் அப்படின்னு வச்ச டார்கெட்டை டிசம்பர் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி டூ அச்சீவும் பண்ணிடுறாங்க இன்னொரு விஷயத்த நான் ஹைலைட் பண்ணணும்னு நினைக்கிறேன் இவங்களுக்கு இப்போ ஏஜ் வந்து லெவன் தான் இவங்க பண்ண சாதனைக்கு பிரைம் மினிஸ்டர்ஸ் நேஷனல் அவார்ட் ஃபார் சில்ட்ரன் அப்படின்ற அவார்டை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க இவங்க ஒரு டெடெக்ஸ் ஸ்பீக்கர் ஜி டுவெண்ட்டி ஒய் டுவெண்ட்டி சப்மிட்டில் கூட இவங்க பேசியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இவங்களை பற்றி ஒரு டாக்குமெண்ட்ரி நேஷ்னல் ஜியாகிரபிக் சேனலில் கூட ஃபீச்சர் ஆயிருக்கு ட்ரீ பிளான்டேஷன் தவிர இவங்க நிறைய விஷயம் பண்ணிகிட்ருக்காங்க அதில் சம் ஆஃப் த ஆக்டிவிட்டீஸ் என்னென்னா லேக் ரீஸ்டரேஷன் அக்ரோஃபாரஸ்டி பீச் கிளீனிங் ஆக்டிவிட்டீஸ் இந்த மாதிரி வாங்க நம்ம அவங்களோட இன்ட்ரெஸ்டிங் அண்ட் இன்ஸ்பைரிங் ஜேர்னியை ஒரு நேர்காணல் மூலியமாக அவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம்